God, we are dying now. He is happy. How? மனுஷன் தோன்றின காலத்துல இருந்தே எண்ணெய் எடுக்க மரச்சக்கதான் பயன்படுத்திருக்கான். அதான் அம்மணி நாட்டு மரச்சக்கெண்ணெய். இந்த சுவைக்கு எந்த சுவையும் ஈடாகாது. ஏன்னா இது இயற்கையின் சுவை. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதுதான் நம்மளோட எண்ணெய், நமக்கான எண்ணெய். அம்மணி நாட்டு மரச்சக்கெண்ணெய். வணக்கம், நான் சந்தனா துரோணாச்சாரியார். SD Empire வணங்கும் பிக் பாஸ். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கோயாலா வாட்சிங் யூ. டே நம்பர் 47ல இருக்கோம் இன்னைக்கு. தத்துரூபமாக நேத்து சொன்ன மாரி பாலாஜியும் சுச்சித்ராவும் பிடிச்சி ஜெயில போடுங்க. பிடிங்க சார், பிடிச்ச அவனை ஜெயில போடுங்க சார். அவன் ரொம்ப பேசுறான். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் அதிகமா பேசுறான், ஜெயிலுக்கு போன பிறகு அதிகமா பேசுறான், ஜெயில விட்டு வெளியே வந்தா அதிகமா பேசுறான். இப்ப எந்த ரேஞ்சில இருக்கான்னு கூட தெரியல. வேற லெவல்லான ஒரு கண்டெஸ்டனா தான் இருக்கும். இந்த வீட்டுல பாலாஜிக்குன்னு தனியா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க ஆதியிலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதுல எனக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா எப்போதும் ஜெயில் டாஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு பிடிச்சு போடுவாங்க. இன்னைக்கு காலையில போயிட்டு ராத்திரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜாமீன் வாங்கி வச்சிருக்கான். இவன் மேல கேஸ் போட்டா இவனுக்கு லாயர் இல்லாம, ஜட்ஜ் இல்லாம, இவனுக்கு தீர்ப்பு இல்லாம இந்த விஷயத்துல இருந்து அழகா ரிலீஸ் ஆயிருவான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்காவா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த பாதுகாப்பு, எதற்காக, என்னத்துக்காகனு பார்த்தோமா, பெரிய லெவல்ல பாலாஜி வச்சு விஜய் டிவி வந்து ஒரு பெரிய கேம்பெயின் செய்ய போறாங்க நினைக்கிறேன். மேபி இந்த ஷோக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்து நீ எங்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், நீ இந்த கேண்டிடேட்டா இருக்கணும், இல்ல மேபி கமல் சார் கூட ஒரு கட்சியில கூட இணையலாம். அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ற மாதிரி ஒரு திட்டவட்டமான செயலா தான் இருக்கு இந்த பாலாஜியை பாதுகாக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு மூச்சு நேரம் பேசுற விஷயங்கள்லாம் வந்து அதிக லெவல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவர் தரப்புல எந்த ஒரு தப்பும் இல்லாத மாரி பிரதிபலிக்கிற மாரி விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இவர் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாரும் வந்து கூடி ஒரு ஜட்மெண்ட் எடுக்கும் போது எங்களுக்கு தெரியும் நீ என்னதான் ஓட் பண்ண போற, என்னதான் உள்ளுக்கு பிடிச்சு போட போற சொல்லிட்டு எனக்கு ஒப்பீனியன் மூஞ்சிக்கு நேரம் கக்குறது வந்து என்னமோ அவர் கெத்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா நீ உள்ளுக்கு போயிக்க வேண்டியதானே. அவரை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, அது நீங்க கேட்டே ஆகும். உங்களோட ஒப்பீனியன் நான் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பட் உங்களுக்கு பேச வேண்டிய நேரத்துல நீங்க பேசுங்க, அதை நான் கேட்கறேன். ஆனா அதை எடுத்துக்கணும்னு அவசியம். என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டது மட்டும் இல்லாம நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சில இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷனா வைக்கிறேன். சோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் பாலாஜியோட கேரக்டர் எந்த அளவுல இருக்கு. அதே நேரத்துல பாலாஜி காப்பாத்துறதுக்காக தான் சுச்சித்ரா அந்த வீட்டுக்குள்ள பூந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அந்த சிச்சுவேஷன் இப்ப கை மாறி சுச்சித்ரா வந்து ரொம்ப அப்சஸா இருக்காங்க பாலாஜி மேல. எப்படி அர்ச்சனா வந்து பாலாஜி வந்து என் சொந்த பிள்ளைய பாக்குறேன்னு சொன்ன மாரி சுச்சித்ராவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் பாக்குறாங்க. ஒரு கார்டியனா இருக்காங்க, ஒரு இறகு இல்லாத வான்தேவதை மாரி இப்ப சுச்சித்ரா பாலாஜி அப்படி கட்டி அணைச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா ஏசு, நான் மனசுல எடுத்துக்குவேன், ஆனா எனக்கு உன் மேல கோமே வராது. பட் உன்னை சார்ந்து யாராச்சும் வந்தாங்கன்னா உன்னை ஏதாச்சும் பேசுனா நான் கண்டிப்பா உனக்காக நிப்பேன். அந்த ஒரு விஷயத்துல ப்ரொஜெக்ஷன் நிறைய இடத்துல பண்ணிருந்தாங்க. இதனால என்ன நடக்குது பாத்தீங்க, பாலாஜிக்கு இரிட்டேட் ஆகுது. அவர் இரிட்டேட் பண்ற ஒரு கொண்டெஸ்டன் சொன்னா இந்த வீட்டுல சுச்சித்ரா தவிர வேற யாருமே கிடையாது. அனைமா சுச்சித்ரா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாங்க நல்லா பிளே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பட் என்ன பண்றது, இந்த வாரம் சுச்சித்ரா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமமா உள்ளுக்கு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல பாலாஜியை தூக்கி ஜெயில போட போற சொல்லிட்டு ரொம்ப அதிகமா வருத்தப்படுது யாரு பாத்தீங்கன்னா, சிவானி மட்டும்தான். ஐயோ என் காதல் உள்ளுக்கு பிடிச்சி போயிட்டாங்களே, நான் எந்த இடத்துல போய் ஜாமீன் வாங்குவேன், அவன் கூட நான் எப்படி உட்காந்து பேசுவேன், அவன் கண்ணை பார்த்து பேசுற அழகே இருக்க எப்படி இந்த தருணம் கிடைக்கும், அவனை சாப்பாடுலாம் ஊட்டி விடுவேன், பசியில செத்து போயிருவானு சொல்லிட்டு ரொம்ப அழகா புரிந்துணர்வாடா இருக்காங்க. அவர் இந்த நேரத்துல ஜிம் பண்ணுவாரு, இந்த நேரத்துல தான் தூங்குவாரு, அதனால இவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எழுஞ்சு உட்கார நேரத்துல கண்டிப்பா அவர் வந்து டென்ஷனா இருக்கார், ஸ்ட்ரெஸ் பஸ்ஸரா நம்ம உட்காந்து நின்று அவர்கிட்ட பேசணும், அழகாக உறுத்திக்கணும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் யாருகிட்ட பேசுவேன், உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது கூட இல்ல இல்ல அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒண்ணு இல்ல, அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒண்ணு இல்ல, என்ன கிண்டல் அடிக்காதீங்க, என்ன நக்கல் அடிக்காதீங்கயோ. நல்லாவே தெரியுது அவன் பின்னாடி நாய்க்குட்டி மாரி லோலோன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களே. ஓப்பா நம்ம பிக் பாஸ் எடிட்டர் வந்து கொஞ்சம் நக்கல் பிடிச்சு நினைக்கிறேன். இப்ப சிவானி பாலாஜி பேசுறாங்களோ அவங்களோட கண்ணை ஜூம் பண்ணி காட்டுறதும், அவங்க கையை காட்டுறதும், அவங்க நடந்து வரும்போது ஒரு தருணத்தை காட்டுறதும் சும்மா ஆடியன்ஸை வெறுப்பேற்ற மாரியே ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு வச்சிருக்காங்க. சரி, சுச்சி வாய் தான் சும்மா இருக்க மாட்டேதுன்னு சொன்னா சுச்சிக்கு இருக்கிற எனிமீஸ இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் எடிட்டர் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வெட்டி தூக்கி போட்டுறாங்க. சோ அது என்ன சிச்சுவேஷன் தெரியாம போச்சு. இப்போ கையில வந்து ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இது எங்கேருந்து வந்துச்சு, எப்ப வந்துச்சு யாருக்கும் தெரியாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்து சுச்சித்ரா வந்து சனமுக்கும் அனிதாக்கும் கொடுத்துருக்காங்க. சோ அனிதா கிட்ட இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் எடுத்து கொடுங்க, நான் வந்து எனக்கு தேவைப்படுதுன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அனிதா வந்து அது வந்து ரொம்ப கோமா இருக்கு. ஓ அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நீ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்த, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுலாம், ஓகே ரைட், நீ பாலாஜியோட டீம் மேட் தானே, பரவாயில்ல எடுத்து கொடுத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேண்ட் வச்சுட்டு எதுவும் பாலாக்கு கட்ட போறான்னு பார்த்தா கேமராக்கு கட்டுறாங்க. பிக் பாஸ் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு மட்டும் தான் என்னோட சோகமும் கண்ணீரும் தெரியும். அதே நேரத்துல குணா படத்துல ஒரு பாடல் இருக்கு, உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவார். அந்த குணா படத்துல வந்து அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு தாளாட்டுவாங்க, குணாக்கு வெல்விஷரா இருக்கிற ஒரு பெண் வந்து அந்த தாளாட்டு சம்பவம் பண்ணுவாங்க. சோ இவங்க வந்து ரெண்டுமே ஒரே ஆளா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எந்த அளவுக்கு
போதுங்கிறதுலயே இவ்வளவு தூரத்துக்கு அப்சேஷனா இருந்தா கண்டிப்பா இந்த வீட்டு விட்டு வெளியாகணும் தான் என்னோட கணிப்பு படி. எட்டாவது வரைக்கும் சோம் வந்து கெட்டனா இருக்கணும், பட் எங்கயோ ஒரு இடத்துல செலக்ட் ஆயிருச்சு. யாரு பேரு இருக்கிற காம்படிஷன் நாளையா என்னன்னு தெரியல, பட் இன்னும் தொடர்ந்து ரியோ கேப்டன் ஆயிட்டு. இப்போ அந்த கண்ணாடி திரைக்குள்ள இருக்கிற பாலாஜியும் சுச்சித்ராவும் பார்ப்போம். பாலாஜிக்கு வந்து சுச்சித்ரா வந்து பிடிக்கும், ஆனா சுச்சித்ரா வந்து எந்த விஷயத்திலும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது நிறைய இடத்துல வந்து தெல தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா சுச்சித்ரா அது விளங்குற மாதிரி தெரியல. சுச்சித்ரா பொறுத்த வரைக்கும் நீ கரெக்டான ரூட்ல இருக்கணும், அதை நான் பாத்துக்கிறது, அதுதான் என்னோட கைடின் வேலைன்னு. ஆனா சுச்சித்ரா வந்து ஓவரா அப்சஸா இருக்கிற வாசி இந்த விஷயம் வந்து கை மீறி போயிருச்சு. இப்ப பாலாஜிக்கு வந்து சுச்சித்ரா பார்த்தா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவர்னால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம அவ்வளவு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருந்தாரு. ஆனா அவர் வந்து இன்னொரு நாள் விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பட் பிக் பாஸ் அவசரமா இந்த கேஜ் விட்டு வெளியாகிறதுக்கு என்ன ரீசன் தெரியல. இன்னைக்கு கமல் சார் வந்து நிறைய பேர் காப்பாத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஃப்ரைடேவோட டாஸ்க் விஷயத்தை வந்து காட்டுவாங்க. அந்த விஷயத்த பார்த்தா தெரியும் மேபி ஏதாச்சும் ஒரு டாஸ்க் இருக்கிற வாசிதான் பாலாஜி வெளியாக்குனாங்களா, இல்ல சும்மாவே பாலாஜி காப்பாத்துறதுக்காக அந்த ஜெயிலுக்குள்ள இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் போக கூடாதுக்காக வெளியாக்குனாங்களா. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உதாரணத்துக்கு பாலாஜியோட இமேஜ் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அதனால அவர் வந்து அந்த கண்ணாடி ஜெயில இருந்து வெளியாக்கணும்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பிக் பாஸ் வந்து அன்பேரான ஒரு கேம் ஆனாரு. இது அன்பேரான ஒரு ஜட்மெண்ட் சொல்லலாம். என்னோட கணிப்புபடி அனிதா தான் எவிட்டட் பண்ணப்படணும், பட் எல்லாரோட தீர்ப்பு என்னன்னா சுச்சித்ரா தான் வெளியாக்கணும்னு. சோ உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களும் சந்தோஷப்படுத்துமே. நான் சந்திரா துரோணாச்சாரியா சைனிங் ஆஃப்.